வணக்கம் வெல்கம் பேக் டு கிரிப்டி என்னோட பேச பேர் ஸோ இந்த வீடியோ நம்ம ரெண்டு இம்பார்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் பிட்காயின் வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைனாவோட வார் பற்றி சீனாவோட வார்ப்பத்தில பேச போகிறோம் அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணியிருக்க பேண்டம் வேலெட்டில் கூட இப்போ ஒரு ஹேக் நடந்திருக்கு ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வந்து இருக்கீங்கன்னா என்னுடைய பேர் சசிகுமார் மறக்காமல் நம்ம சேனல வந்து சபஸ்கிர பண்ணிக்கோங்க கூட பெல் பன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோஸ்ட் விஷயம் வேலெட்டை பற்றி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாத்தமாக நம்ம ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டாம் வேலெட்டோட இது பற்றி வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா பேண்டாம் வேலெட்டில் யூசர்ஸோட அமௌண்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னோன் பேசன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதாவது ஓவராலாக வந்து ஹேக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து கலெக்ட் பண்ணி ஃபண்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஒரு எட்டாயிரம் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹேக் ஆயிருக்கு ஸோ இத்தனை பேரோட வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்மளோட டெலகிராமே நான் போட்டிருந்தேன் ஸோ இந்த அப்டேட் நம்ம மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் யாராவது சப்போஸ் நீங்கள் வந்து பேண்டம் வேலட் யூஸ் பண்ணுறீங்க சொல்லணும் என்எஃப்டிஸில் வாங்குறதுக்கோ சம்திங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ உடனே வந்து இந்த செட்டிங்ஸ் நான் சொல்லியிருப்பேன் இதை வந்து போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க ஓகேங்களா அதோ இங்கே கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ட்விட்டருக்கு வரும் அவர் நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இங்கேயே வந்து இந்த செட்டிங்ஸ் பற்றி நான் கொடுத்துருப்பேன் ஸோ உங்கள் பேட்டம் பேண்டம் வேலட் வேலட் போயிடுங்க அங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதில் ட்ரஸ்டட் ஆப்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ இந்த நேரத்தில் வந்து இன்னொரு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன் கைஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒரு அதாவது இப்போ நான் சொன்னி தெரியுமா அந்த ப்ரைவேட் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ப்ரைவேட் வேலெட் ரெண்டு வேலெட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் கிவ்வே வந்து பண்ண போகிறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் வருது இதோட ரெண்டு வேலெட்டோட ஒர்த்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வருது ஸோ இந்த வேலெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ டோட்டலி வந்து ஃப்ரீ தான் யாராவது ரெண்டு பேருக்கு இந்த வேலெட் வந்து போக போகுது ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஸோ அதான் நீங்கள் யாராவது வந்துட்டு இந்த இல்லை சோனா வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்களோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மூவ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த உடனே வந்து அதை பண்ணிடுங்க ஸோ பாருங்களா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒரு வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு ஸோ அறுபத்தி ஒரு சொலனான்றது கம்மி கிடையாதுங்க ஒரு நாற்பது டாலருன்னு வச்சுக்கோங்க ஒரு இன்றைக்கி இன்னைக்கு அப்போ அறுபத்தி ஒரு சொலனா எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்களேன் ஸோ இவங்களாம் என்எஃப்டி வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருந்தோங்க ஸோ அவங்களோட நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் பாருங்க மூணு சொலனா ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒருத்தரோட அமௌண்ட்டே வந்து காணும் அவரே கேட்குறாரு எங்கேயே அமௌண்ட்டுன்ட்டு இங்கே பாருங்க இங்கே ஒரு மூணு சோழனாக ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்னோட சொலனாலாம் எங்கே போயிடுச்சு எங்கே இருக்குது அப்படி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் அவன் ஹேக் பண்ணி எடுத்துட்டான் அந்த காய் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் கூட ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் நேற்று கூட நம்ம இதை பற்றி நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பேன் ஸோ சைனாவுக்கும் தாய்வானுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதுக்குள்ளே அகைன் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமெரிக்கா உள்ள போய் மூக்கோன்னு வளச்சிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வாரம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதனால் நிறைய இடத்துல பேனிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ரஷ்யா வந்து இதே மாதிரி உக்ரைனை வந்து அட்டாக் பண்ணும்போது பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டது அது அந்த ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் பயங்கரமாக வந்து கிராஷ்ல ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவராகி வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துருக்கு ஸோ இதனால் அகைன் இன்னொரு ஆனதொரு கிராஷ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இப்போ வரைக்கும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச பேசிகிட்டு தான் இருக்காங்க ஏதாவது பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை ஆனால் சப்போஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு கிராஷ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட்டடாக இருங்க இந்த மாதிரி நியூஸஸ் வந்துச்சுன்னா நான் உடனே கூட போடுறேன் நீங்கள் அப்டேட்டடாக இருங்க ஏன்னா நம்ம அப்டேட்டாக இருந்தால் தான் நம்ம முன்கூட்டியும் வந்து எதில் இருந்தாலும் சேஃபாக இருக்க முடியும் சரிங்களா ஏன்னா நம்ம ஃபண்டை வந்து நிறைய பேர் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது அப்படின்றதுனால சும்மா நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளோட டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஓகே ஹைஸ் நம்ம வந்து இப்போ பிட்காயினை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த பிரச்சனைகள் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின் அப்படின்றது தொடர்ந்து ஒரு ஆறு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் வந்து இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு பட் முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒர்க் கொடுத்து நல்லா பம்பெல்லாம் கொடுத்துச்சு ஆனால் அதுக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆறு நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் கொடுத்து பம்பு கொடுத்து விற்க வச்சு விற்க வச்சு பார்த்திங்கனா கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கனா நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஒரு இருந்து ஒரு ஹை போயிருக்கு அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை தான் வந்து வச்சிருக்கு ஸோ இப்போதைக்கு பிடிசி வந்து டேல பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் காய்ஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இதை வந்து ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே ஒரு லோ இருக்கு இங்கே ஒரு ஹை இருக்கு ஸோ ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ வருது ஸோ ஹையர்லேருந்து ஒரு ஹை வந்து போகுது ஹையர் ஹை வருது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லோ வருது அண்ட் இங்கே ஒரு ஹை இருக்குது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கீழே வந்து போகலை எல்லாமே மேலே 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 தான் வந்து போகிட்ருக்கு தொடர்ந்து எதுவுமே கீழே இறங்கலை ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை தான் வந்து வச்சுருக்கு நல்ல வேலை ஒரு ஹை வந்து வச்சுருக்கு ஸோ தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பிடிசி இறங்குதுன்னு வைங்களேன் அடுத்த ஒரு லோ வைக்கும் ஸோ அந்த லோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாக கூட வந்து இருக்கலாம் அப்படி சப்போஸ் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல டேர்ன் எடுத்து அடுத்த ஒரு ஹை வச்சிருச்சு அப்படின்னா தொடர்ந்து இருபத்தஞ்சு இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா இது வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷனில் வந்து போய்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த சைனா இப்போது நடந்துட்டு இருக்கலையே அந்த தாய்வான் இஷ்யூ இதில் ஏதாவது மாற்றம் வந்து இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் நடந்து பிடிசி இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணி மேலே போகாமல் சப்போஸ் இங்கேருந்து அப்படியே வந்து இப்படி வந்துட்டாலும் ஸோ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேஞ்ச் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிட்றேன் இந்த ஒரு ரேஞ்சு ஸோ இதை பிரேக் பண்ணிவிட்டா அதாவது இந்த ஒரு லைன் இங்கேருந்து கேண்டில் வந்து கீழே இறங்கி இந்த லைனை பிரேக் பண்ணிட்டா ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா இப்போதைக்கு தொடர்ந்து வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது ஸோ இந்த இடத்துல ட்ரெண்டை வந்து உடச்சிச்சு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் வந்து டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இந்த வார் இஷ்யூ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா செவன்டீன் கீழே நம்ம வந்து திரும்பி வந்து எதிர்பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்போஸ் இந்த வார் பிரச்சனை வந்து பேனிக் ஆகிட்டே இருந்தாலே போதும் உங்களுக்கே தெரியும் இல்லையா சின்ன சின்னதாக அந்த வார் நடக்கப்போகுது அது நடக்கப்போகுது இது நடக்கு போதுன்னு சொன்னாலே மார்க்கெட் வந்து விழும் ஸோ இது வந்து இவங்க இப்படியே தான் பேனிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இவங்க ஆனால் சண்டை போடலாம் மாட்டாங்க பட் இதே மாதிரி பேனிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு எனக்கு தொடர்ந்து ஒரு ஆறு நாள் பார்த்திங்கன்னா கீழே தான் விழுந்துருக்கு பட் நீங்கள் ப்ரீவியஸ்லையும் கூட பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லாவே மேலே போயிருக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் விழுந்துருக்கு அதுக்கப்புறம் மேலே தான் போயிருக்கு ஸோ அதே மாதிரி தொடர்ந்து ரெட்டில் தான் அதிகமாக வந்து விழுந்து விழுந்து தான் போயிட்டு இருக்கு சரிங்களா ஏறும்போது ஃபுல்லாகவே கிரீனில் தான் ஏறி இருக்கு விழும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெட்டாக தான் வந்து இறங்கிருக்கு ஸோ அப்படி இருக்கனால இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஒரு லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹை ஃபோர் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ மெயினாக சப்போர்ட் எடுத்து அது வந்து போகணும் நான் சப்போஸ் இந்த சைனா இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அப்போ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய டெலகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அனுக்கு நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஸோ நம்மளோட டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த கிவே வேறு போயிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு வேலட் வேணும் அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து ரெண்டு வேலட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அந்த கிவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோக்கான லிங்க் நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த கிவே வந்து நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட பேர் சசிகுமார் பாய்